ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மேலே கிட்டத்தட்ட 380 இளைஞர்கள் மேலே வந்து வழக்குகள் தொடரப்பட்டது அரசாங்கத்தால். அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய தான் இந்த ப்ரெஸ் மீட் இன்னைக்கு. 380 பேர் மேலே, அதாவது சென்னை மெரினாலிருந்து தமிழ்நாடு முழுக்க அலங்காநல்லூர், மதுரை, அப்புறம் செல்லூர், கொடிசியா, கோயம்புத்தூர், இந்த மாதிரி போராட்ட களங்களில் இருந்த ஒவ்வொரு குழுக்களான இளைஞர்கள் மேலேயும் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள்லாம் அதோடைய தன்மை பார்த்திங்கன்னா கொலை முயற்சி, அதுக்கப்புறம் தேச துரோக வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு. அதை வித்ட்ரா பண்ணுறேன்னு 2017 முதல்வராக இருந்த ஓபிஎஸ் சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது செய்யப்படலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு தனி விசாரணை கமிஷன் ஒன்று அமைச்சாங்க, ரவிசங்கரன், ரிட்டையர்ட் ஜட்ஜ் ரவிசங்கரன் தலைமையில். ஆனால் அதுவும் இன்ன வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் அரசாங்கம் சார்பாக எந்த வித ரிப்போர்ட்டும் வந்து இது வரைக்கும் ஒப்படைக்கப்படாமலே இருக்குது. அதுவும் வரணும். அண்ட் அந்த பசங்கள் மேலே இருக்க, இளைஞர்கள் மேலே இருக்கிற ஒவ்வொரு வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை மனு இன்றைக்கி அரசாங்கத்து சார்பாகவும் அரசாங்கத்துக்கிட்டேயும் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக இனி இதற்கான போராட்டங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லேயும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லேயும் வரப்போகிற காலகட்டத்தில் இன்னும் 2 வாரங்களில் அதற்கான போராட்டங்களும் தொடர்ந்து நடத்தப்படுங்கிறதையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாதம் மாதம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க, அதுக்கான என்கொயரி போயிட்டு தான் இருக்குது, அந்த கோர்ட் கேசஸ்க்கான இது போயிட்டே இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் போயிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கான என்கொயரி கமிஷன் வச்சுருந்தாங்க, அதுக்கான ரிப்போர்ட் இன்னும் வரல. 2019-20 அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 2021 வந்துருச்சு, இன்ன வரைக்கும் அதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்படலை. கேட்டால் அவரோட அந்த ஜட்ஜுக்கு உடம்பு சரியில்லைன்னு டிசம்பர் மாதம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, ஹெல்த் இஷ்யூஸ்னால அது இன்னும் கூட போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அப்படியே தள்ளி போயிட்டே தான் இருக்கே தவிர அந்த பசங்க மேலே இருக்க கேசஸ் வந்து வாபஸ் வாங்கப்படலை. அதுக்காக அந்த பசங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. கொலை முயற்சி வழக்குகள்லேருந்து தேச துரோக வழக்குகள் வரைக்கும் வன்முறை தூண்டுதல் தேச துரோக வழக்குகள்லாம் பதியப்பட்டிருக்கு. நாங்கள் இன்றைக்கி போனோம், துணை முதல்வர் ஓபிஎஸ்ஸை சந்தித்து இந்த மனுவை கொடுத்தோம். இது அதாவது இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்யுங்க, அப்படி இல்லாட்டா நாங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். அதே போல் 1 கோடி கையெழுத்து வாங்கும் இயக்கமும் ஆரம்பிச்சிருக்கோம், சண்டேலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து தமிழ்நாடுக்குள்ளே இன்னும் வீரியமாக செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். சீக்கிரமே ஒரு அதுக்கான ரிசல்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான வழக்கை தொடர்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அந்த 386 பேர் மேலே இருக்கக்கூடிய கேஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 185 பேர் மேலே இருக்கக்கூடிய கேஸ் ரிப்போர்ட்ஸை நாங்கள் எடுத்துட்டோம், வாங்கிட்டோம் ஒவ்வொரு இடத்துல இருந்தோம். மீதமுள்ள இளைஞர்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸ் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கல. அது கிடச்ச உடனே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான கேஸையும் தொடர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்குண்ணே, இளைஞர்களை ஒன்று திரட்டிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. கிட்டத்தட்ட 30 மாவட்டத்தில் வந்து தலம் ஆஃபீஸஸ் திறந்துருக்கோம். ஆஃபீஸ் பேரர்ஸ் மட்டும் ஒரு 3500 பேருக்கு மேலே இருக்காங்க இளைஞர்கள், ஆஃபீஸ் பேரர்ஸ் மட்டும். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரே மேடையில் கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சிட்டோம். எந்த அரசியல் கட்சியும் இன்னும் ஆரம்பிக்கலை, கூட்டணி பேரங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் இளைஞர்கள் நாங்கள் 100 வேட்பாளர்களை ஒரே மேடையில் ஞாயிற்றுக்கிழமைக்கு மயிலாப்பூர் மாங்கோலையில் அந்த கண்டிச்சிட்டோம். அடுத்த கட்டமாக 134 வேட்பாளர்களை விரைவில் அறிவிக்கணும். யாரோட சப்போர்ட் இப்போ வரைக்கும் இல்லைங்க. நம்ம வந்து இளைஞர்களா, இளைஞர் சக்தி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு இருக்கோம். பெரிய பணபலமோ பெரிய முகங்கள் பின்னாடி நாங்கள் போகிறது கிடையாது, இது வரைக்கும் போனது கிடையாது இந்த தேர்தலில். ஆனால் யார் வந்தாலும் அவங்களை இணைத்து கொடுத்துக்கான இடம் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அதை பற்றி இப்போ பேசுறதுக்கான அந்த டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்துட்டே இருக்குது, மீட்டிங்ஸ் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம் நீங்கள் அடுத்த முடியல.
கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்கள்கிட்ட கையெழுத்து வாங்கும் இயக்கம் வந்து இதுக்கான முயற்சி ஈடுபட்டுருக்கோம். இந்த சண்டே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த அடுத்த வாரத்திலேருந்து அது இன்னும் வீரியமாக செயல்படுத்தப்படும். அதுபோக வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வார வாரம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைநகரங்கள்லேயும் வந்து இதுக்கான ஆர்ப்பாட்டங்கள், கண்டன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும். அடுத்து இந்த கேஸ் வாபஸ் வாங்குற வரைக்கும் அது கூடவே சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்றதுக்கான முயற்சிகள்லையும் ஈடுபட்டுருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக அவசியம்தான். இல்லை, 2017 முதல்வராக இருந்த திரு ஓபிஎஸ் வந்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனி மனித விசாரணை கமிஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் அது இன்ன வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. அதில் இருக்கக்கூடிய ஒளிவு மறைவு என்ன, ஏன் அதை வந்து விலகி விலகி தள்ளிட்டே போகிறீங்க, அந்த நாட்கள் கடத்திட்டே போகிறீங்க அப்படிங்கிறத வந்து தமிழக அரசுடைய கவனத்தை இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்படும். இல்லை, முக்கியமான இன்னொரு விஷயம்னா பொதுமக்களுக்கே தெரியல இப்படி ஒரு கேஸ் இருக்குது. பாரம்பரியத்தை மீட்டு போராடி எடுத்து கொடுத்த முறையில் இப்படி ஒரு கேஸ் இருக்குது. அவங்க மாதம் மாதம் இதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்க போய் அந்த ஹியரிங்க்கு போய் நிற்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குது, அந்த வாழ்வாதாரம் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது பொதுமக்களுக்கே இன்னும் தெரியாமல் இருக்குது. அது தெரிய வைக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு சவால். இப்போ மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக தான் திரும்ப மக்களை சேர்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த கோரிக்கையை வலுவாக்கும். வலுவாக்குனா மட்டும்தான் ஒரு ஒரு கோரிக்கையும் இங்கே நிறைவேற ஒரு அரசாங்கமாக இருக்கும். ஸோ அது இந்த வலுவை பெறுறதுக்காக இத்தனை வேலைகள் நாங்கள் இறக்கி செஞ்சிருக்கோம். இதில் வந்து ஒரு லாயர் வந்திருக்காரு தன்னோட இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி பசங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சதை என்ன எஃபோர்ட் போட்டு நாங்கள் கலெக்ஷன் பண்ணுறோமோ அந்த கலெக்ஷன் வச்சு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். கட்சி நடத்த பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரி அதீத பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இளைஞர்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் இருந்தாலே போதும். ஒரு நல்ல ஆள் பலம் இப்போது கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 4.5 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேலே கொண்டு வந்திருக்கோம். இட் இஸ் அ சைலண்ட் ரெவல்யூஷன். தோ மீடியா இஸ் நாட் ஷோயிங் அஸ், வி டோன்ட் கேர் அபவுட் தட். எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து மக்களை நேரடியாக சந்திச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இளைஞர்களை நேரடியாக போய் சந்திச்சுட்டு இருக்கோம். நல்ல துடிப்பான, நல்ல திறமை உள்ள, படித்த இளைஞர்கள் நிறைய பேர் எங்களோட இணைந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டேபிளே எடுத்துட்டிங்கனாலே ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், ஒரு எம்பிஏ கிராஜுவேட் இருக்கார், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடித்த டாக்டர் இருக்கார் இங்கே. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்குள்ளே இருக்காங்க. அண்ட் வி ஆர் ப்ரோக்ரஸிங் இன் அ வெரி குட் வே. இல்லை, இது வரைக்கும் யார் மேலேயும் அந்த கேஸ் வந்து விடுவிக்கப்படலை. தேச துரோக வழக்குகள், வன்முறையை தூண்டின வழக்குகள் வந்து இது வரைக்கும் யார் மேலே இருந்தும் விடுவிக்கப்படலை. 386 பேர் மேலே போடப்பட்டிருந்த வழக்குகள் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. புரியல. அரசாங்கம் தாங்க அந்த கேஸை முடிக்கணும். அரசாங்கம் வந்து 2017 முதல்வராக இருந்தவர் இந்த கேஸெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம், இளைஞர்கள் மேலே இருக்க கேஸ்ன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்ன வரைக்கும் அது நடக்கலை. அப்படி இருக்கும்பொழுது அது அரசாங்கம் தான் தள்ளுபடி பண்ணணும். தோ இளைஞர்கள் போராட்டம் பண்ணினதுனால அந்த வெற்றி கிடைத்தாலும் ஒரு 386 பேர் மேலே மட்டும் அந்த வழக்குகள், அதுவும் தேச துரோக வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள், யாரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு இன்னும் தெரியல. அந்த மாதிரியான வழக்குகள் வைத்து அவர்களுடைய வாழ்வையே வந்து நாசம் செய்யக்கூடிய காரியத்தில் தான் வந்து அரசாங்கம் இன்னும் ஈடுபட்டுருக்கு. அதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க. அந்த விசாரணை கமிஷனும் ஒவ்வொரு இடமும் போய் பார்த்தாரு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விசாரணைகளும் நடக்கப்பட்டது. அந்த ஆனால் அதோட ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் சப்மிட் செய்யப்படலை. 2020 இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2020 சட்டமன்றத்திலேயே வந்து அது அந்த ரிப்போர்ட் படிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் நடக்கலை. அதை கொஞ்சம் துரிதப்படுத்தணுங்கிறதும் அந்த இளைஞர்கள் மேலே இருக்கக்கூடிய போடப்பட்டிருக்க பொய் வழக்குகளையும் விலக்கி கொள்ள அரசுக்கு வந்து ஒரு முறையீடு தான் இந்த செயல்.
நாங்கள் வேறு எந்த அரசியல் கட்சியும் நாங்கள் போய் அணுகலை, இதுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு. அதான் யாரையும் போய் நாங்கள் அணுகலை, இது வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம போய் ஆதரவு தெரிவிங்கன்னு கேட்காமலே வந்து ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மனசு இருக்கானோ எனக்கு தெரியல. இல்லை அதெல்லாம் கரெக்ட் இல்லை. நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டு நாயகர்களாக மாறிட்டாங்க இப்போது. ஆனால் உண்மையிலேயே அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடினது வந்து நாங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லோரும் கூட, நிறைய மக்களும் கூட. ஸோ இது வந்து மக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு வெற்றி தானே தவிர, இதில் ஜல்லிக்கட்டு நாயகர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பேரை போட்டு போஸ்டர் அடிச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லாததை தான் நான் பார்க்குறேன். போராட்டத்தில் கலந்துகிட்ட இளைஞர்களுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சி தொடுக்கும் வழக்கும் முறைகளும் தான் இருக்காங்க. பட் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவங்க மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதுல பொதுமக்கள் மேலேயும் கேஸ் இருக்கு, அதுவும் ஒரு பிரச்சனை. இல்லை, தமிழ்நாடு இளைஞர் கட்சி வந்து அமைப்பாக வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கல. ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்ச அப்புறம் தான் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை உருவாக்கினோம். பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் இங்கே சட்டசபைக்கு வரைக்கும் போயிட்டு அந்த சிஎம் அப்புறம் டெபுட்டி சிஎம் எல்லாம் நேரில் சந்திச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக வந்திருக்கோம். அண்ட் இந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 5 பேர் தான் அலௌடுன்னு சொன்னாங்க, அதனால் நீங்கள் கேட்டீங்கன்னு. கலவரத்துக்கு அதுக்கப்புறம் தான் இந்த வழக்குகள் வந்து போடப்பட்டது. கலவரத்தை தூண்டின வழக்குகள், வன்முறையில் ஈடுபட்ட வழக்குகள், இந்த மாதிரியான வழக்குகள் தான் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு தான் அந்த விசாரணை கமிஷன் வச்சாங்க. நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸோட பேரில் வந்து அந்த விசாரணை கமிஷன் வச்சாங்க. அதுக்கான ரிப்போர்ட் இன்னுமே சப்மிட் பண்ணப்படலை. அது 2019-20 அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கணும், ஆனால் இன்ன வரைக்கும் பண்ணாமல் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை நாள் கடத்திட்டே போகிறதா தான் பார்க்குறேன். அரசாங்கம் வாண்டடாக அதை வந்து நாள் கடத்திட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆமாம், அந்த 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 விசாரணையிலேயே வந்து அதுக்கான ஆதாரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த விசாரணை கமிஷனில் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. ஆமாம், தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு இந்த வழக்கு, இந்த வழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு ஏதாவது ஊரில் இருக்கிறீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா 8305-400-400 அப்படிங்கிற எண்ணுக்கு அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா tnyouthparty.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வழக்குகளையும் நாங்கள் வந்து இந்த உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போடுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்.